ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜாராபாய் குக்கிங் சேனல். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக என்னடா செய்கிறதுன்னு யாருனா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்த உடனே வீடு தேட ஆரம்பிக்கிறோம். என்னோடய சிஸ்டருக்கு வந்து வீடு வந்து மாத்திரம், ஸோ அதனால் பார்த்துட்ருக்கோம். தேடிட்டு வந்து வெறும் ரைஸ் மட்டும்தான் இருந்துச்சு, எதுவுமே சைட் டிஷ் இல்லை, வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை. இருக்கிறத வச்சு என்னடா செய்யலாம்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. கூட போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக வந்து இருக்கிற வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, சின்ன வெங்காயம் இல்லை. சின்ன வெங்காயத்தில் போனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த தென் வந்து பூண்டு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். வெறுமனே எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி இது மட்டும் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். முட்டை, வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் இதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி போட்டிருக்கு. பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் வந்து காரமே, வேறு எதுவுமே நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இது அப்படியே நல்லா மசிச்சு வரணும், அந்த மாதிரி வந்து குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து சீக்கிரமாக செய்கிறது அப்படின்னா பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 2-3 minutes விட்டுட்டு மூடி விட்டுடுங்க. மூடி விட்டுட்டுனா நல்லா குழஞ்சி வந்துடும். ஸோ நான் வந்து இப்போ இதில் உப்பு போட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 minutes குக் பண்ணிங்கன்னா போதும். லோ ஃப்ளேமில் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் பார்த்தீங்களா, இந்த அளவு வந்து மசிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன், அது வந்து டேஸ்ட் கொடுக்கும் அதனால். ஸோ கரம் மசாலா ஒரே ஒரு பிஞ்சு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இதிலேயே வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து தண்ணி கொஞ்சம் வேணும், ஸோ அதனால் ஒரு 1/2 tumbler விட கம்மியாக வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து வந்ததும் உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நீங்கள் இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் வந்து உடச்சி விட்டுக்குங்க. எனக்கு வந்து ஒரு 4 முட்டை தேவைப்படுது. ஸோ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கிண்டெல்லாம் கூடாது, அப்படியே வந்து மூடி விட்டுடுங்க. இது வந்து நீங்கள் அந்த பக்கம் சாதம் வேகிற ஒரு 2-3 minutes வந்து இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக செய்கிற குழம்பு தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இல்லைன்னா நான் அடுத்த நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரைடல் ஒர்க்லாம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், அதுக்கான வேலையில் தான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அதுக்கப்புறம் நான் நைக்காவில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணான்ற வீடியோ உங்களுக்கு, ஆக்சுவலாக நான் திரும்ப வந்து மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் என்னென்னலாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு. யாராவது நியூவாக வந்து இப்போ மேக்கப் வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகணும், என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு எனக்கு தெரியல, ஆனால் ப்ரொசீஜர் தெரியுன்றவங்க கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் என்னென்ன வாங்கணுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். Bye, take care.